சிக்கலில் நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தவறு சார் படத்தோட புடி சார், நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிலீஸுக்கு வந்தாச்சு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, சப்போர்ட் பண்ணுங்க சார். அதே சமயத்தில் புது படம், புது ப்ரொடியூசர் அப்படிங்கிற பட்சத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கோம். கொஞ்சம் சவுண்டு ப்ளீஸ். ஏப்ரல் 5 ரிலீஸு, எல்லா பேரும் சேர்ந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க சார். வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். இது வந்து எனக்கு 3வது படம், ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. இது இந்த டைமில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக இந்த படத்தை எடுத்துகிட்ருக்கோம். எடுத்து இப்போ தான் லான்ச்சிங் ஆனது. எல்லாருக்கும், எங்கள் டீம் எல்லாம் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவரை இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டியன், அப்புறம் நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. உபாசனா, இது மாதிரி நிறையா டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து இந்த படத்தை அவுட் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து வெளியில் வரதுக்கு. இந்த படம் வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட், அதனால் இதை வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 1 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படத்தை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் குறுகிய காலத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ அந்த படத்தை, அந்த அளவுக்கு ரீச் பண்ணால் தான் எல்லாருக்கும் போய் இந்த படம் போய் சேரும். இதை வந்து இந்த படம் வந்து நான் ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இந்த படம் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, ஓட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. உங்கள் மீடியா சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை ரீச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு மவுத் டாக்ல நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது படம் ஓடும். நன்றி, வணக்கம். ஸோ வணக்கம், சந்தோஷ்குமார் நான். ஸோ நியூ ஆர்டிஸ்ட் தான். ஸோ நியூ ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்காக தயவுசெய்து சப்போர்ட் பண்ண முடியாதீங்க. ஸோ நல்ல படம், கண்டென்ட்டாக நல்ல படம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஏப்ரல் 5 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் சுராஜ் சுரேந்தர். மீடியாவில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ அண்ணன் பாண்டியன் இல்லையெல்லாம் அந்த படம் அதுக்கு வந்திருக்காது. அவர் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இது ஒரு 3வது படம். படம் ஒரு 3 இயர்ஸாக ஒரு பெரிய ட்ராவல் இந்த படத்தில். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ஆல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என் பேர் தஷ்மிகா. ஆக்சுவலாக நானும் இதில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெளில வருது. இந்த எலெக்ஷன் டைமில் இது வர்றது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். சிந்தித்து செயல்பட்டால் நம்ம ஒரு நெடுந்தூரம் நல்ல ஒரு பயனோட பயணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீமுக்கு நன்றி சொல்லணும், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லணும். சந்தோஷத்தில் வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பல போராட்டத்துக்கு அப்புறம் இது வெளில வந்ததுனால வின் பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கருத்துடைய ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வர்றது எனக்கு ஒரு ஹாப்பி. டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளில கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ எவ்ரிவன். இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வெளியே வருது. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இந்த ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு தான் இருக்காது. எண்ட் ஆஃப் டே இட் வில் மேக் சம் சென்ஸ். ஸோ தேங்க்யூ, கிவ் சப்போர்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்.
நான் தான் அந்த படத்தோட கோ டைரக்டர் ஷாஜஹான் சொல்லிட்டு. இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஸோ நீங்கள் இத்தனை நாளாக கண்டென்ட் ஓரியன்ட் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 4 மாதமாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம், இது கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, இன்னும் ஒரு 15 நாள் தான் எலெக்ஷனாக இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எலெக்ஷனை நீ நம்ம வந்து எல்லாரோடைய விஷயம் என்னவாக இருக்கும், யார் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நம்மளும் அதை தான் சொல்ல வரோம். ஸோ அந்த சொல்ல வர கருத்து உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து மேற்கொண்டு அதை கொண்டு போய் சேருங்க. இந்த படத்தில் டீமாக எஃபர்ட் போட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். தெரிச்சு என்னோடய நன்றியை தெரிச்சு. Thank you.